ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம சேனல்லேருந்து. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மார்வல் மூவிஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் அவெஞ்சர்ஸ் 1 அந்த படத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான படம், வேறு லெவல் படம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு ஆர்மி வரும். ஸோ அந்த ஆர்மியோட பேர் தான் சிட்டாரி ஆர்மி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிட்டாரி ஆர்மியோட ஆரிஜின் என்ன, பவர்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு வேலை மார்வல் ஃபேன் ஆனீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். சிட்டாரி ஆர்மி. ஸோ இது யாரோட ஆர்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தானோஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆர்மிங்க. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சிட்டாரி ஆர்மி ஒரு வீக்கான ஆர்மி அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கிடையாது. இந்த சிட்டாரி ஆர்மி வீக்கான ஆர்மியே கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி. மார்வல் யூனிவர்ஸில் சொல்லப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆர்மியில் இந்த சிட்டாரி ஆர்மி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்கெல்லாம் யார், என்ன மாதிரியான கிரியேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஏலியன் டைப் கிரியேச்சர்ஸுங்க. இவங்கெல்லாம் ஒரு பிளானெட்டில் வாழ்கிறவங்க கிடையாது, ஸ்பேஸ்லேயே ஏதாவது ஒரு மூலையில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கிரியேச்சர்ஸ். ஸோ இவங்க அதிகபட்சமாக எங்கே வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானோஸோட டொமைன் ஆன சான்ச்சுரி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேஸில் இருக்க ஒரு இடத்துல தான் அதிகமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பிளானெட்டில் தனியாக வாழாமல் இவங்கெல்லாம் ஒரு ஏலியன் கிரியேச்சர்ஸ்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா இவங்க ஸ்பேஸில் தாங்க வாழ்வாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குங்க. இவங்களை பற்றி பெருசாக ஆரிஜின் ஒன்றுமே மார்வல் சைட்லேருந்து கொடுக்கப்படல. இவ்வளோ தான் இவங்க ஸ்பேஸில் வாழ்வாங்க, ஒரு ஏலியன் டைப் கிரியேச்சர்ஸ், தானோஸோல கண்ட்ரோல் பண்ணப்படுற, தானோஸோல மட்டும் இல்லாமல் யார் வேணால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது மட்டும்தான் இதோட ஆரிஜினாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஆரிஜின்லாம் தரப்படல. ஸோ இப்போது இதோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதோட பவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க, வேறு லெவல் பவர். இதால் வேறு லெவல் ஸ்பீடில் பறக்க முடியும், அதாவது அதிகமான ஏலியன் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பூமியை விட அதிகமான டெக்னாலஜியை இதால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஸோ அதனால தான் இதோட கையில் ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவெஞ்சர்ஸ் 1 வந்து சண்டை போடும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப மூலக்காரங்க, ரொம்ப இன்டெலிஜென்ஸ். ஏலியன்ஸ்னாலே இன்டெலிஜென்ட்னு எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேச்சர். ஸோ எந்த அளவுக்குனு பார்த்தீங்கன்னா, இதால் எந்த ஒரு புது வெப்பனுமே ஈஸியாக பார்த்தவொடனே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, அந்தளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட். இதோட பவர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, ரொம்ப சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த் வேறு லெவலில் இருக்குங்க. இதால் தனியாக நின்று கேப்டன் அமெரிக்கா கூடவே 1v1 ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கேப்டன் அமெரிக்கா கிட்ட தோத்துறோம்னு வச்சுக்கோங்க, பட் ஆனால் இதால் சண்டை போட முடியும் அப்படின்றதே ஒரு பெரிய பவர் தான். ஸோ அந்தளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடும் வேறு லெவலில் ஸ்பீடாக போவாங்க. இது ஒரு இன்டெலிஜென்ட்டான கிரியேச்சர் அப்படின்னு நீ சொல்கிறியே, பட் மூவிஸில் அப்படி காட்டவே இல்லை அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் இது எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல இது ரொம்ப இன்டெலிஜென்ட்ங்க. பட் சாதாரணமாக யோசிக்கிறதுல அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது. இதுக்கு எதெல்லாம் தோணுமோ அது எல்லாத்தையுமே செய்யும், அதுதான் இதோட இன்டெலிஜென்ட்னு சொல்லப்படுது. இதோட மூளை அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எதெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்யும். கிட்டத்தட்ட ஹல்க் மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஹல்க் எப்படி ஹல்க்காக மாறிட்ட பிறகு என்னெல்லாம் தோணுது, அதெல்லாம் பிடிச்சி ஓடிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் ஓடிப்பார்ல. அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி கிரியேச்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இது இன்டெலிஜென்ட். கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நான் இதுக்கு சொல்ல போகிற பவர் தான் இருக்கிறதுலே பெரிய பவர். இந்த பவர் நான் சொல்லிட்ட பிறகு இதுக்கு முன்னாடி சொன்ன பவர் எல்லாமே தூசியாக போயிடும். ஸோ இந்த பவரை மூவிஸில் காட்டல, பட் காமிக்ஸில் இந்த பவர் இருக்குது. ஸோ என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் ஷிஃப்டிங். இதால் எந்த மாதிரியான கிரியேச்சர் மாதிரி வேணாலும் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போனா இது ஸ்க்ரல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. ஸ்க்ரல்ஸ் கிடையாது, ஸ்க்ரல்ஸ் வேறு, இந்த சிட்டாரி ஆர்மி வேறு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு கிரியேச்சர்ஸ் தான், பட் இந்த சிட்டாரி ஆர்மியாலையும் ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஒரு மெயின் பவர். அதை மூவிஸில் காட்டல, பட் காமிக்ஸில் இருக்குது. ஸோ இப்போது இதோட வீக்னஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு கதை சொல்லிட்டா சார், இந்த சித்தாரி ஆர்மியில் இருக்க கிரியேச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஸ்டார்டிங்லேயே ஆர்மி மாதிரி ட்ரைண்டான கிரியேச்சர்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸ்பேஸில் அனமத்தா தௌலத்தா சுற்றிக்கிட்டு இருந்த கிரியேச்சர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா தானோஸ் தனக்காக ஒரு படையை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த கிரியேச்சர்ஸ் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அப்போ தான் தானோஸ் இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி மாற்றிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்மியாக கிரியேட் ஆகி தானோஸ்க்காக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ தானோஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த கோலை முடிக்க, அதாவது அவரோட கொள்கையை முடிக்கிறதுக்காக பாதி யூனிவர்ஸை காலி பண்ணும், பாதி மனுஷங்களை காலி பண்ணும் அப்படின்ற எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு முதல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலங்க. இந்த மாதிரி ஆர்மிஸை கிரியேட் பண்ணி தான் பாதி பூமிகளை அழிச்சிட்டு இருந்தார். நீங்கள் இன்ஃபினிட்டி வார்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு சீனில் ஒரு பாதி உலகத்தை அழிச்சிட்டு இருப்பார். ஸோ அப்போது சிட்டாரி ஆர்மியை ரெண்டாவது வாட்டி காமிச்சிருப்பாங்க அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி தான் இவர் முதல்ல ஆர்மிஸை வச்சு தான் அழிச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் இவருக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி பாதி யூனிவர்ஸ் அழிக்கலான்னு பிளான் போட்டார். ஸோ அது வரைக்கும் அவர் ஆர்மிஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் தெரிஞ்சிட பிறகு லோக்கியை வச்சு அந்த ட்ரெசராக்டை எடுக்கலான்னு முயற்சி பண்ணார். ஸோ அந்த டைமில் தான் இவருக்கு ஹெல்ப்பாக அந்த சிட்டாரி ஆர்மியை, இவருக்கு ஹெல்ப் இல்லாத, அதாவது ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது இவருக்கு பெருசாக ஆர்மி தேவைப்படுது, தனியாக எல்லாருமே சமாளிச்சுருவாருன்றதுனால அந்த ஆர்மியை லோக்கிக்கு அனுப்பிச்சு ஸோ அந்த ட்ரெசராக்டை எடுத்துகிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணார். பட் லோக்கி
அதை ஒழுங்காக செய்யாமல் சொதப்பிட்டா இருந்தால் சொல்லி ஆகணும். கடைசியில் அவெஞ்சர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, நம்ம அயன்மேன் ஸ்பேஸுக்கே போய் அந்த ஷிப்பை ஒட்டுமொத்தமாக வெதிரிச்சு செதற வச்சுட்டாரு. ஸோ இதுதாங்க இந்த சிட்டாரி ஆர்மியை பற்றின பேக் ஸ்டோரி. இப்போ இதோட வீக்னஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு பெருசாக ஒரு வீக்னஸ்மே கிடையாதுங்க. இவங்களோட மைண்ட் எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆயிருக்கு, இவங்களோட தாய்மை உணர்வு எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஹனிகோம் மாதிரி, ஒரு ஹைவ் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இவங்க ஒருத்தரை அடிச்சிட்டாலே போதும், ஒருத்தரை அடிச்சிட்டாலே போதும் மற்றவங்கள எப்படி அடிக்கணும் அப்படின்றத ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதே எக்ஸாக்ட் சேம் காப்பி தான் மற்ற எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தரை எப்படி டிஃபீட் பண்ணுறத கற்றுக்கிட்டோமோ எல்லாருமே அதே மாதிரி ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே ஹனிகோம் மாதிரி கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஒரே வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஒரு இம்மார்டல் கிரியேச்சர் கிடையாதுங்க, இவங்க சாவு உள்ளவங்க தான், ஈஸியாக யார் வேணாலும் சாவடிச்சிடலாம், இவங்களோட பவர் அதிகமாக இருந்தா. ஸோ இதுதான் இந்த சிட்டாரி ஆர்மியை பற்றின பவர்ஸ், ஆரிஜின் அண்ட் வீக்னஸ் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சிட்டாரி ஆர்மி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. ஒருவேளை இந்த சிட்டாரி ஆர்மி உங்கள் கையில் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.